Direi che uccidi, guarda. தமிழகத்தில் இல்லம் தேடி கல்வி எனும் புதிய திட்டத்தை 12 மாவட்டங்களில் அரசு செயல்படுத்தி வருகிறது. இதில் காஞ்சிபுரம் மாவட்டம் பச்சையப்பன் மேல்நிலைப் பள்ளியில் முதற்கட்டமாக மாவட்ட குழு உறுப்பினர்கள், மாவட்ட மற்றும் வட்டார ஆசிரியர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், கருத்தாளர்கள் வைத்து அமைக்கப்பட்டுள்ள குழுவைச் சேர்ந்த 40 நபர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. இத்திட்டத்தின் சிறப்பு அதிகாரி இளம் பகவத், மாவட்ட ஆட்சியர் மா ஆர்த்தி ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இளம் பகவத், இல்லம் தேடி கல்வி என்ற செயல்முறை திட்டத்தின் அடிப்படையில் ஒன்றிய அளவில் பயிற்சிகள் அளிக்கப்படும் என்றும், 15 நாட்களுக்குள் ஒவ்வொரு ஊரிலும் சிறு கிராமங்களிலும் இத்திட்டம் செயல்முறைக்கு வரும் என்றும் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னையிலிருந்து 90,000 பயணிகள் தங்கள் சொந்த ஊருக்கு பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. தீபாவளியையொட்டி அதிக அளவில் பொதுமக்கள் பயணம் செய்வார்கள். இதை கருத்தில் கொண்டு சென்னையிலிருந்து மட்டும் 3,677 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பயணிகள் வசதிக்காக தாம்பரம், கோயம்பேடு, மாதவரம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களுக்கும் மாநகர பேருந்துகளும் அதிக அளவில் இயக்கப்படுகின்றன. இதேபோன்று கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட நகரங்களிலிருந்து 2,469 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் பொதுமக்கள் கூட்ட நெரிசலின்றி பயணம் செய்தனர். இந்திய கடல் பகுதிக்கு சட்டவிரோதமாக வந்ததற்காக கைது செய்யப்பட்டிருந்த பாகிஸ்தான் மீனவர்கள் 10 பேரை மத்திய அரசு விடுதலை செய்தது. எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் இந்த மீனவர்களை இன்று அட்டாரி வாகா எல்லையில் பாகிஸ்தான் ரேஞ்சர் படையினரிடம் ஒப்படைத்தனர். இந்த மீனவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன் இந்திய எல்லைக்குள் வந்ததற்காக கைது செய்யப்பட்டு அவர்களது தண்டனை காலம் நிறைவடைந்த பின் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு அதிகாரி சுனில் பால் தெரிவித்தார். சபரிமலை ஐயப்பன் கோவில் சித்திரை ஆட்ட திருநாள் விழாவை முன்னிட்டு நேற்று திறக்கப்பட்டது. பக்தர்கள் வலைதள பதிவுக்கு பின்னரே கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். பதிவு செய்தவர்கள் 2 தவணை தடுப்பூசி செலுத்தியதற்கான சான்றிதழ் அல்லது கொரோனா பரிசோதனையில் தொற்று இல்லை என்பதற்கான சான்றிதழ் கொண்டு வர வேண்டும். ஐயப்பன் கோவில் இம்மாதம் 15 தேதி தொடங்கி மண்டலம் மற்றும் மகர விளக்கு யாத்திரை பருவத்திற்கு என 2 மாத காலம் திறந்திருக்கும். நிலக்கரி எரிப்பதால் உருவாகும் கார்பன் டை ஆக்சைடு அளவை குறைக்கும் நோக்கத்துடன் கோல் இந்தியா நிறுவனம் தனது டம்பர் வாகனங்களை திரவ இயற்கை எரிவாயுவை பயன்படுத்தும் வகையில் மாற்றி அமைத்து வருகிறது. இதனை அடுத்து ஆண்டு ஒன்றுக்கு 400,000 கிலோ லிட்டர் டீசல் பயன்பாடு கொண்டுள்ள இந்த நிறுவனத்தின் வாகனங்களில் இது வெகுவாக குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திரவ எரிவாயு பயன்படுத்துவதற்கு என கெயில் மற்றும் பிஇஎம்எல் நிறுவனங்களுடன் கோல் இந்தியா நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டுள்ளது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த சிறப்பு விழிப்புணர்வு முகாம் தென்காசி மாவட்டம் நல்லூரில் நேற்று நடைபெற்றது. மத்திய அரசின் மக்கள் தொடர்பு அலுவலகங்கள், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை ஆகியவை சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு முகாம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் திவ்யா மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் தூய்மை இந்தியா இயக்கம், கொரோனா தடுப்பூசி திட்டம், வேளாண்மை முன்னோடி திட்டங்கள், பிரதமரின் சமூக பாதுகாப்பு திட்டங்கள், சுதந்திரத்தின் அமிர்த பெருவிழா, ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு ஆகியன குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. முன்னதாக போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.